ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை யூஸ் பண்ணி முட்டை கிரேவி ரெசிபி எப்படி சிம்பிளாக செய்யலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமான, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்யும்போதோ இல்லை குஸ்கா செய்யும்போதோ இந்த மாதிரி முட்டை கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 4 முட்டை இந்த மாதிரி அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பல்லாரியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கிற போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா முட்டைகளை எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலாவோட சேர்க்கும் போது அதோட காரசாரம் எல்லாமே நம்மளுக்கு இறங்கி சூப்பராக இருக்கும் முட்டையோட டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை பொடி நான் யூஸ் பண்ணுவேன், சக்தி மசாலா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு தேவைக்கேற்ப 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா, சின்ன சைஸ் பழுத்த தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதி அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நல்லா வெங்காயம் வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதோ ஒரு சிட்டியை வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டு நல்லா வெங்காயத்தை வேக வச்சுக்கிற போகிறோம். இல்லாட்டா நம்மளுக்கு கடித்து சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மசாலா வெந்ததுக்கப்புறம் இதோட நம்ம முட்டைகளை வந்து சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி அதில் உள்ள வெங்காயம் இந்த மாதிரி மசாலா பொருட்களை எல்லாம் நம்ம மேலே எடுத்து லைட் லைட்டாக இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா இதில் உள்ள எசன்ஸ்லாம் நல்லா நம்மளுக்கு இறங்கி வரும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்படி வச்சோம் அப்படின்னா முட்டையில் உள்ள எசன்ஸும் அந்த காரசாரமும் இறங்கி நம்மளுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகாது, சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம வெறும் சூடு சாதத்தோட கூட வச்சு சாப்பிட்லாம். பிரியாணி ரெசிபி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி முட்டை கூட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நம்ம எந்த மாதிரியான முட்டை கூட்டோ இல்லை கிரேவியோ இல்லை பொரியலோ எது செஞ்சாலுமே நம்ம உடனே வந்து சாப்பாடு பரிமாறிடக்கூடாது. இதை நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் உள்ள எல்லா டேஸ்ட்டும் எசன்ஸுமே இறங்கி நல்லா சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.